ஆட்கள் தேவை ARMPS முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு. எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு. வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை. இது ஒரு பகுதி நேர வேலை. தகுதி பான் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் போன். ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரை. மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும். ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த பொன்னியின் செல்வன் வசூலையும் அதிக சாதனை பண்ணிருக்க. படம் வழியான கண்டிப்பா ஏதாவது விமர்சனங்கள் வந்துதானே தீரும். அதே போல படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. மணிரத்னம் அவர்கள் மேல புகார் கொடுக்கற அளவுக்கு பிரச்சனைகளும் நடந்திருக்கு. இப்படி என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க, வசூல இரண்டாம் நாள் எவ்வளவு சாதனை பண்ணிருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோல நம்ம பாத்திரலாம். பொன்னியின் செல்வன் ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. எடுத்த அளவுக்கு நல்ல பலனும் கிடைச்சிருக்கு, நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு முன்னாடியே இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்பதிவு அதிகமா நிறைய பேர் பண்ணிருக்காங்க. முன்பதிவு பண்ண படங்கள்ல இதுதான் இந்த வருஷம் அதிகமா முன்பதிவு ஆகியிருக்க படம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு 80 கோடி பக்கம் வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு சில தகவல்களை அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வகையில இன்னைக்கு இரண்டாம் நாள் வசூல் எல்லாம் பார்க்கும் போது 150 கோடி பக்கம் வந்து வசூல் சாதனை பண்ணிருக்கு. 2 நாட்கள்ல 100 கோடியே கடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அதே போலதான் வெளிநாடுகள்லயும் படம் நல்லாவே வசூல் சாதனை பண்ணிருக்கான். கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கு மேல வசூல் சாதனை பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்களையும் வெளியிட்டு இருக்காங்க. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு வரலாற்று படம் இப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் வரும்போது அந்த படத்தை பத்தின தனிப்பட்ட கருத்துக்களை எல்லாருமே சொல்லுவாங்க. அது வழக்கமான ஒரு விஷயம்தான். இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொரு நடிகர்களுமே அவங்களுடைய நடிப்பை ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருக்காங்க. குந்தவையா நடிச்ச த்ரிஷா அவங்களாகட்டும், நந்தினியா நடிச்ச ஐஸ்வர்யா அவங்களாகட்டும், அதே போல நடிகர் கார்த்தி, நடிகர் ஜெயம் ரவி அவர்களும் ரொம்ப அழகா அவங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாங்க. வரலாற்று படம் அப்படின்னு சொன்னதுனால குடும்பத்தோட குழந்தைகளையும் கூட்டிட்டு படத்துக்கு வராங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையோட வந்து குழந்தைகளையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில இந்த படத்துல வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தை இப்படி காமிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் புகார் கொடுத்திருக்காரு. வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தை நீங்க ரொம்பவே தவறா காட்டிட்டீங்க, அதனால இயக்குனர் மணிரத்னம் அவர் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சார்லஸ் அவரு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்காரு. அவர் கொடுத்திருக்க புகார்ல பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல வரலாற்றை பொய்மைப்படுத்தியும் திரித்தும் கூறி படம் எடுக்கப்பட்டுள்ளது. உண்மைக்கு புறம்பாக சில காட்சிகள் சித்தரிக்கப்பட்டிருக்கு. வந்தியத்தேவன் பெண்கள் பின்னால் தெரியும் காதலன் போல் பொய்யாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. மக்கள் மனசுல தவறான எண்ணத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். மணிரத்னம் அவரு அப்படிதான் பண்ணிருக்காரு. தஞ்சை பெரிய கோவில்ல இருக்க கல்வெட்டுகள்ல இருக்கிற சோழ பேரரசோட உண்மையான வரலாற்றை மறைச்சிட்டாரு அப்படின்னு அந்த புகார் மனுவுல கொடுத்திருக்காங்களாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பா வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஏன்னா பொதுவா இந்த மாதிரி படங்கள் எடுக்கும் போது அதுல ஒவ்வொருத்தருடைய கருத்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இவர் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பார்த்து இப்ப நடவடிக்கை எடுப்பாங்களா, என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி பிரச்சனையை இவர் சந்திக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படி